அகில முடக நேயர்களுக்கு வணக்கம். கிழக்கு முனையம் இந்தியாவுக்கே வழங்கப்படும் என்று பகிரங்கமாக வாக்குறுதியளித்த ராஜபக்ச அரசாங்கம் தொடர்ச்சியாக இழுத்தடித்து கடைசியில் இந்தியாவுக்கு காலை வாரி இருக்கின்றது என்றே சொல்லலாம். இது தொடர்பான விரிவான செய்தியை நாம் இன்றைய காணொலியில் பார்க்கலாம். இலங்கையிடம் மீண்டும் ஒரு தடவை இந்தியா ஏமாந்திருக்கின்றது. கிழக்கு கொள்கலன் முனைய விவகாரம் புதிய திருப்பத்தையும் எட்டியிருக்கின்றது என்று சொல்லலாம். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரின் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு வியூகங்களும் மோடியின் வேக்சின் ராஜதந்திரமும் இலங்கை அரசாங்கத்தால் தோற்கடிக்கப்படும் நிலைக்கு வந்திருக்கின்றது. கிழக்கு முனைய விவகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி என்றும் கூறியிருக்கின்றார் அமைச்சர் விமல் வீரவம்ச ஒரு பக்கம். இது மட்டுமன்றி இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னர் அமைச்சரவையில் உள்ள 95% கிழக்கு முனையம் இந்தியாவுக்கு வழங்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளனர் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். இலங்கை அரசாங்கம் தான் ஏற்கனவே எடுத்த முடிவை இந்தியாவின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் செயற்படுத்துவதில் உறுதியான தீர்மானத்தை எடுத்திருக்கின்ற சூழ்நிலையில் மக்களின் ஆணை, தொழிற்சங்க போராட்டங்கள் ஆகியவற்றை வைத்துக் கொண்டு இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டை மீறியிருக்கின்றது கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் என்று சொன்னால் மிகையாகாது. கிழக்கு முனையத்தில் 49% முதலீடு செய்வதற்கு இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இடமளிக்க முன்வந்திருந்தது முன்னைய அரசாங்கம் என்று சொல்லலாம். இந்நிலையில் முத்தரப்பு உடன்பாட்டை மதிப்பதாகவும் இந்தியாவுக்கு அது வழங்கப்படும் என்றும் பகிரங்கமாக வாக்குறுதி அளித்த தற்போதைய அரசாங்கத்தை நம்பி ஏமாந்து போயும் நிற்கின்றது இந்தியா ஒரு பக்கம். இந்தியா இவ்வாறு இலங்கையின் வாக்குறுதிகளை எல்லாம் நம்பி ஏமாந்து நிற்பது இது ஒன்றும் முதல் முறையல்ல. ஏற்கனவே 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது பற்றி வாக்குறுதியை இலங்கை கொடுத்து 13வது திருத்த சட்டத்துக்கு அப்பால் சென்று தீர்வு காண்பதாக வாக்குறுதி வேறு கொடுத்தும் ஏமாந்திருந்தது. போருக்கு பின்னர் தமிழர்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வு வழங்குவது பற்றிய வாக்குறுதிகளையும் கொடுத்திருந்த அதே வேளை இவை மாத்திரமன்றி இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு விடயத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் கூட இலங்கை காப்பாற்றி இருக்கவில்லை என்பது ஒரு வெளிப்படையான உண்மைதான். இலங்கையின் இவ்வாறான வாக்குறுதிகளை மீறும் அணுகுமுறைகள் இந்தியாவுக்கு ஒன்றும் புதிதான விடயமல்ல. இந்தியா இம்முறையும் மிக மோசமாக இலங்கை அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டுத்தான் இருக்கின்றது. கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு விட்டு கொடுக்க முடியாது என்று தற்போதைய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை முன்னரே எடுத்திருந்தது. விட்டு கொடுப்பது போன்று போக்கு காட்டிக்கொண்டே இழுத்தடித்து இழுத்தடித்து கடைசியில் காலை வாரி விட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். இது பிராந்திய சர்வதேச வல்லரசாக காட்டிக்கொள்ளும் இந்தியாவுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய மரண அடியாகத்தான் மாறியிருக்கின்றது. இவ்வாறான ஒரு முடிவை எடுக்க இலங்கை அரசாங்கம் தயாராவதை அறிந்த இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் ஒரு அறிக்கையின் மூலம் முத்தரப்பு உடன்பாட்டை எல்லா தரப்புகளும் மதிக்க வேண்டும், வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்று வேறு கூறியிருந்தது. ஆனால் அமைச்சரவை கூட்டத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் உடன்பாட்டை முறித்து கொள்ளும் முடிவை எடுத்துவிட்டது இலங்கை. இது பற்றி இந்தியா அதிக கவலை கொள்ளாது என்ற தொனியில் அமைச்சர்கள் வேறு ஒரு பக்கம் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். வழக்கம் போல இந்தியாவை சமாளித்து விடலாம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் இந்தியாவுக்கு இது பெரும் அவமானமாகவே மாறியிருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் மாலைதீவு விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்த இந்திய நிறுவனம் திடீரென்று அங்கிருந்து வெளியேறிவிட்டது. சீன சார்புடைய முன்னைய மாலைதீவு அரசாங்கம் இந்தியாவின் கழுத்தை பிடித்து எவ்வாறு வெளியேறியதோ அதே போல்தான் இப்போது இலங்கையிலும் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். கிழக்கு முனையத்துக்கு பதிலாக மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்தை இந்தியாவுக்கு வழங்கலாம் என்பது போல அமைச்சர்கள் ஒரு பக்கம் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது பற்றி இந்தியாவுடன் கலந்துரையாடல்கள் கூட நடத்தப்படவில்லை என்றாலும் உடன்பாடு முறித்து கொள்ளப்பட்டது குறித்தும் இதை பற்றி எழுதப்படும் வரை இந்தியாவுக்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட இல்லை என்பதும் இந்த இடத்தில் கூறக்கூடிய ஒரு விடயம்தான். கிழக்கு முனையம் இலங்கைக்கு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் அது முழுமையாக அரசாங்கத்திடமே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அமைச்சர் உதயன் கம்பன்வில. சரி, கிழக்கு முனையம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் மேற்கு முனையம் மட்டும் எவ்வாறு அத்தகைய முக்கியத்துவம் இல்லாமல் இருக்க முடியும் என்பது, அதனை எவ்வாறு இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முற்படலாம் என்றும், அதேவேளை அதனை ஒப்படைக்க முனையும் போது தேச சக்திகள் எதிர்ப்பை வெளிப்படுத்த முனையாதா என்ற கேள்விகள் எழுப்புவது ஒரு பக்கம் இருப்பினும்,
இந்தியாவுக்கு தேவை கொழும்பு துறைமுகத்தின் ஒரு இடமே தவிர அது எந்த முனையம் என்பதல்ல என்ற கோணத்திலும் சிலர் ஒரு வாராக சிந்திக்கின்றார்கள். ஆனால் இந்தியா கிழக்கு முனையத்தை இரண்டு விதமாக பார்க்கின்றது. முதலாவது அதன் கேந்திர முக்கியத்துவம், இரண்டாவது தனது நாட்டின் கௌரவம். கிழக்கு முனையத்தை விட்டு கொடுப்பது, மேற்கை கைப்பற்றுவதானது இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியான அனுகூலமானதாக கூறப்படலாம். இருப்பினும் ஏனென்றால் அங்கு 80% முதலீட்டை செய்வதற்கு 35 ஆண்டுகள் அதனை நிர்வகிக்கும் உரிமையை வழங்குவதற்கும் அரசாங்கம் தயாராக இருப்பது போல கூறப்பட்டது. ஆனால் மேற்கு முனையம் இன்னமும் ஒரு கற்பனை திட்டம்தான் என்ற ரீதியிலேயே இருக்கின்றதே தவிர அது ஒரு உண்மையான ஒரு திட்டமாக இருப்பதாக கூட தெரியவில்லை. அங்கு இனிமேல் தான் எல்லாவற்றையும் வேண்டும். சாத்திய ஆய்வு, சுற்றுச்சூழல் அனுமதி, அரசாங்கத்தின் ஒப்புதல், உடன்பாடுகள் இவற்றையெல்லாம் தாண்டி திட்டத்தை ஆரம்பிக்கவே சில ஆண்டுகள் ஆகிவிடும். அதனை நிறைவேற்றி முடிக்க இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. ஆனால் கிழக்கு முனையம் அவ்வாறானதல்ல. கிழக்கு முனையம் ஏற்கனவே 450 மீட்டர் நீளமான துறைமுக மேடையுடன் உள்ளது. அதனை நீடிப்பதும் அபிவிருத்தி செய்வதும் தான் எஞ்சியிருக்கும் வேலையை தவிர வேறொன்றும் இல்லை. இலங்கை அரசை இதனை 3 கட்டங்களாக 3 ஆண்டுகளை நிறைவேற்றப் போவதாக கூறியிருந்த நிலையில் இந்திய நிறுவனம் இதனை 2 ஆண்டுகளில் முடித்துக் கொள்ளும். கிழக்கு முனையத்தை இந்தியா விரைவாக அபிவிருத்தி செய்தால் இந்தியாவுக்கே அதிக நன்மைகள் கிடைக்கும் என்பதும் வெளிப்படைதான். ஏனென்றால் கொழும்பு துறைமுகத்துக்கு வரும் 70% கொள்கலன்கள் இந்தியாவுடனான வர்த்தக தொடர்புடன் காணப்படுபவையாகத்தான் இருக்கின்றன. இந்தியாவின் துறைமுகங்களில் தரிக்க முடியாத பாரிய கொள்கலன்கள் கப்பலில் ஏற்றப்படுவதற்காக கொழும்பு துறைமுகத்தை இந்தியா பயன்படுத்துகின்றது. ஒரு புறம் கிழக்கு முனையத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் பாதுகாப்பான அதே வேளை தனது கொள்கலன்களின் போக்குவரத்து இலகுபடுத்த முடியும் என்று இந்தியா ஒரு பக்கம் கருதுகின்றது. இதனால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடியது இலங்கையல்ல, சீனாதான். கொழும்பு துறைமுகத்துக்கு தெற்கு முனையத்தின் 80% உரிமையை சீனா வேறு வைத்திருக்கின்றது. பாரிய கொள்கலன்களை ஏற்றி இறக்கக்கூடிய வசதி வேறு அங்கு உள்ளது. இதனால் இந்த கொள்கலன் முனையத்துக்கு செல்லும் அதிக இந்திய கொள்கலன்களால் கிடைக்கும் லாபம் சீனாவுக்கு சென்று சேர்கின்றது. இதுதான் இந்தியா கிழக்கு முனையத்தை விரும்புவதற்கு ஒரே காரணம் அல்ல என்பது ஒரு பக்கம் இருக்கின்றது. தெற்கு முனையம் கிழக்கு முனையமும் அடுத்தடுத்து உள்ள அதே வேளை கிழக்கு முனையத்தை சற்று கடலுக்குள் நீட்டும் போது தெற்கு முனையத்துக்கு வரும் கப்பல்களை இந்தியாவால் சுலபமாக வேறு ஒரு பக்கம் கண்காணிக்க முடியும். சீன நீர்மூழ்கி கப்பல்கள் தெற்கு முனையத்தில் தான் தரித்து நிற்பது வழக்கம். இருப்பினும் கிழக்கு முனையத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் சீனாவை இலகுவாக கண்காணிக்கலாம் என்பது இந்தியாவின் ஒரு பக்க கருத்தாக வேறு இருக்கின்றது. இதனை விட்டு வரைபடங்களில் மாத்திரமுள்ள தெற்கு முனையம் ஒன்றை காட்டி இந்தியாவை ஏமாற்ற முனைந்திருக்கின்றது கொழும்பு என்றும் சொல்லலாம். ஒரு பக்கம் இந்தியா கொழும்பு துறைமுகத்தை விரும்புவது தனியான பொருளாதார நோக்கங்களுக்காக என்றால் மேற்கு முனைய திட்டத்தை மகிழ்ச்சியுடன் ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் இந்தியா கிழக்கு முனையத்தை விரும்புவதற்கு அதன் கேந்திர முக்கியத்துவம் ஒரு காரணம். அதனால் தான் இந்தியா இந்த விடயத்தில் பிடிவாதமாக இருக்கின்றது என்றும் கூறலாம். அதேவேளை இந்த விவகாரத்தில் ஏற்படக்கூடிய தோல்வி இந்தியாவின் புகழுக்கு பாதிப்பை வேறு ஏற்படுத்தும். அதுவே சீனாவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தில் ஏற்படும் தோல்வியை இந்தியாவால் இலகுவில் ஜீரணித்துக் கொள்ள வேற முடியாது. அவ்வாறான தோல்விக்கு இந்தியா தயாராக போகின்றதா அல்லது தன்பலத்தை காட்டி கிழக்கு முனையத்தை முட்டி மோதி பார்க்கப் போகின்றதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதேவேளை இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினரான சி வி விக்னேஸ்வரன் ஒருபுறம் தெரிவித்துள்ளதாவது, தொன்று தொட்டு இன்று வரை இலங்கையில் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் அரசாங்கங்கள் இந்தியாவை ஏமாற்றியே வந்துள்ளார்கள் என்றும், அதன் தொடர்ச்சியே கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய விடயத்தில் நடந்துள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதுடன், ஜெனீவா மனித உரிமைகள் சபை கூட்டத்தொடர் முடிவடைந்த பின்னரே இது நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்த்தேன் என்றும், ஆனால் அது சற்று முன்பாகவே நடந்துவிட்டது என்றும், யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள 3 தீவுகளை இலங்கை அரசாங்கம் வேறு சீன நிறுவனம் ஒன்றுக்கு மின்திட்டங்களை ஆரம்பிக்க வழங்க இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன என்றும், இது மிகவும் பாரதூரமான விடயம் என்றும், இனியாவது இலங்கை தீவில் நிரந்தர நம்பிக்கைக்குரிய தரப்பாக இந்தியா தமிழ் மக்களை கருதி அவர்களின் தாயகமான வடக்கு கிழக்கில் அவர்களின் அதிகாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதை மையப்படுத்தி தனது கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை
இந்தியாவின் தென்கோடி பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உச்சளவு அதிகார பகிர்வுடன் ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்றினை தமிழ் மக்களே தெரிவு செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தால் வடக்கு கிழக்கில் பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய நடவடிக்கையை இந்தியாதான் தலைமையேற்று நடத்த முன்வர வேண்டும் என்றும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். கிழக்கு முனைய விடயத்தில் நடந்ததே நாளைய 13வது அரசியல் திருத்த சட்டத்திலும் நடக்கும் என்றும், ஒற்றையாட்சியின் கீழான எந்த தீர்வுக்கும் இந்த நிலைமையே ஏற்படும் என்பதை இந்தியா உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை இந்தியாவும் இலங்கை தமிழ் மக்களும் ஒருவருக்கொருவர் உதவியாக இல்லாவிட்டால் இருவருக்குமே அதோ கதிதான் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதை நாம் அறிந்தாக வேண்டும். இது தொடர்பான விரிவான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.